நம்ம பார்க்குறோம் ரேஷ்மாங்கிற சகோதரி முதலில் மனிதன் படைக்கப்பட்டானா அல்லது உயிரினங்கள் படைக்கப்பட்டதா குறிப்பாக நான் ஆதாரத்துடன் விளக்குவோம் என்ற கேள்வியை கேட்குறாங்க அதாவது என்ன கேள்விண்டா முதல்ல மனுஷன் படைக்கப்பட்டானா உயிரினங்கள் வந்து படைக்கப்படுச்சா படைப்பினங்கள் மனிதனுக்கு முன்பாகவே உயிரினங்கள் படைக்கப்படுச்சா ஆதம படைச்சதுக்கு பிறகு உயிரினங்கள் படைக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க இதில் நேரடியாக குரான்லேயோ ஹதீஸ்லேயோ மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடி உயிரினங்கள் படைக்கப்பட்டதுங்கிற செய்தி இல்லாட்டாலும் அதை கருத்துப்பட உள்ள குரானுடைய வசனங்கள் இருக்கிறத பார்க்குறோம் அல்லாஹ் குரானில் சூரத்துல் பக்ரா ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்கிறான் ஹுவல்லதி ஹலக்கலக்கும் மாஃபில் அதுலி ஜமியா அவன்தான் உங்களுக்காக பூமியில் உள்ள அனைத்தையும் படைத்திருக்கிறான் இந்த இடத்துல எப்படி பயன்படுத்துகிறான்னா ஏற்கனவே படைச்சு வச்ச மாதிரி தான் பயன்படுத்துகிறான் குவல்லதி ஹலக்கலக்கும் மாஃபிலாவுக்கும் ஜம்யா உங்களுக்காகத்தான் பூமியில் உள்ள எல்லாத்தையும் படைச்சு வச்சுருக்குறான் அது நாயாக இருக்கட்டும் குதிரையாக இருக்கட்டும் எல்லாமே மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது மனிதன் ஏதோ ஒரு வகையில் மனிதனுக்கு பயனளிப்பதற்காக இந்த மனித இனத்திற்கு வந்து பயன் தருவதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு நல்லா சொல்கிறான் அதில் பல நன்மைகளை நம்ம பார்க்கலாம் நாம் பயன்படுத்தக்கூடிய கால்நடைகளாக இருக்கலாம் உண்ணக்கூடிய கால்நடைகளாக இருக்கலாம் உண்ணக்கூடிய தாவரங்களாக இருக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு எல்லா வகையிலையும் பயனளிப்பதற்காக அதை நோயிலிருந்து பசியிலிருந்து மனிதனுக்கு பயனளிப்பதற்காகத்தான் நல்லா படைச்சிருக்கிறான் அப்போ இந்த வசனத்தை பொறுத்தவரை ஏற்கனவே கலக்கலக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் உங்களுக்கு படைச்சு வச்சிருக்கிறாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் அது மட்டும் இல்லாமல் சுரத்து இஸ்ரா பதினேழாவது அத்தியாயம் எழுபதாவது வசனத்தில் சொல்கிறான் ஆதமலை ஆதமுடைய சமுதாயத்தை பற்றி சொல்லிக்கிட்டே வர்றான் சொல்லிட்டு வரும்போது இப்போ நாகும் அலா கசீரும் மிம்மன் ஹலக்குனு தொகுதியிலாம் நாம் வந்து இவர்களை இந்த மனித குலத்தை வந்து சிறப்பித்திருக்கிறோம் ஏற்கனவே படைத்ததை விட மிம்மன் ஹலக்குனா நாம் படைத்திருந்ததை விட படைத்திருந்த உயிரினங்களை காட்டிலும் சிறப்பித்திருக்கிறோம் அப்படிங்கிறது அல்லா சொல்கிறோம் இப்போ இந்த இடத்துலையுமே இறந்த கால வினையாத்தான் பயன்படுத்துகிறான் ஏற்கனவே நம்ம வந்து படைத்த உயிரினங்களை காட்டிலும் படைப்பினங்களை காட்டிலும் அதிகமான சிறப்பு வந்து மனித இனத்திற்கு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறான் இந்த ரெண்டு வசனங்களுமே மனிதனை படைக்கிறதுக்கு முன்னா முன்பாகவே அல்லாஹூர் புலாலுமீன் மற்ற உயிரினங்கள் எல்லாத்தையும் படைச்சிட்டான் அப்படிங்கிறதத்தான் இது தெளிவாக காட்டுது மனித இனத்தை வந்து பின்னால் படைச்சாங்கிறதத்தான் இது காட்டக்கூடிய விஷயங்களாக இருக்கிற நேரடி கருத்து டேரெக்டாக வந்து முன்னால் பின்னாலேன்னு வராட்டாலும் அந்த கருத்துப்பட உள்ள வாசகங்களா இருக்கிறது நம்ம பார்க்க